ஹலோ நண்பர்களே, குவைத்தில் இரண்டு வெளிநாட்டவர்களுக்கு மரண தண்டனையை குவைத்தினுடைய நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க. அதாவது அவர்கள் இரண்டு பேரையும் தூக்கிலிடுவதற்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படிங்கிறது பார்ப்போம். அதே போல் குவைத்தினுடைய ஒரு சில செய்திகளும் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு செய்தி, குவைத்தில் சூன் விசா எடுப்பதற்கு 2000 கேடி வரைக்கும் செலவாவதாக குவைத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் குவைத்தினுடைய அனுமதி இல்லாமல் இல்லீகலான முறையில் தான் வந்து இது எல்லாமே நடக்குது அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பொதுவாகவே குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விசா எடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து கண்டிப்பாக தேவை. ஏதாவது ஒரு ஸ்பான்சர் வேணும். அந்த ஸ்பான்சருக்கு கீழே மட்டும்தான் நாம் குவைத்தில் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண முடியும். நாம் நினச்ச மாதிரி எந்த கம்பெனிலனாலும் எந்த இடத்துலனாலும் வந்து வேலை பார்க்க முடியும். இதுதான் குவைத்தினுடைய பேசிக் ரூல்ஸ். ஆனால் குவைத்தினுடைய கம்பெனிகளில் அரசு வேலைகளுக்கான சில குறிப்பிட்ட விசாக்கள் மட்டும் வந்து ஒதுக்கப்படும். அகலி விசா, அதே போல் சூன் விசா, இந்த மாதிரி ஃப்ரீயாக வேலை பார்க்கக்கூடிய விசாக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சில விசாக்கள் இருக்குது. இதை அந்த கம்பெனியுடைய மந்தோப்பு அதே போல் அதில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் மட்டும்தான் வந்து தெரியும் இந்த விசாக்கள் இருக்குது அப்படிங்கிறது. அந்த விசாக்களை வந்து வெளிநாட்டவர்களுக்கு விற்கக்கூடிய செயல்முறை தான் வந்து தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாக்களில் அழைத்து வரக்கூடியவங்க வந்து பயங்கர ஏமாற்றப்படுறாங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஊர்லேருந்து வரும்பொழுது விசா வந்து 300 தினார் 400 தினார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாலும் குவைத்திற்கு வந்து ஒரு வருட விசா அடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 2000 தினார் வரைக்கும் வந்து செலவாவதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் யாரும் வெளிநாட்டவர்கள் வந்து ஏமாறாதீங்க. உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டி இன்டர்வியூ மூலமாகவோ அல்லது நேரடி ரெக்யர்மெண்ட் மூலமாகவோ வந்து குவைத்திற்கு ஒரு கம்பெனிக்கு வாங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. குவைத்தில் போதைப் பொருளை விற்கக்கூடியவங்க, போதைப் பொருளை குவைத்திற்கு எடுத்துகிட்டு வரக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே தற்பொழுது மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்முடைய இந்திய நாட்டவர் ஒருவருக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தான் வந்து மரண தண்டனை, தூக்கு தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருந்துச்சு. அவரும் தூக்கிற்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது குவைத்தில் போதைப் பொருளை பயன்படுத்தி பப்ளிக்காக வெளிப்படையாக வந்து யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களையும் கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து குவைத்தில் வரப்போகுது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. குவைத்தில் பக்கா லோக்கல் சரக்கு அடிச்சுட்டு வெளிப்படையாக குவைத்தில் வந்து இருக்கக்கூடியவங்க கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 2 ஈரான் நாட்டை சார்ந்தவர்கள் வந்து அவர்களுடைய நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 650 கிராம் அளவிற்கான போதைப் பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையுமே தற்பொழுது வந்து குவைத்தினுடைய போலீஸ் கைது செய்து நீதிமன்றத்துக்கு வந்து அனுப்புனதில் அவங்க இரண்டு பேருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்க புதிய நபர்கள் இல்லை, ஏற்கனவே குவைத்தில் பல வருடங்களாக குவைத்தில் வந்து இருந்த நபர்கள். அதனால் இவங்க வந்து இதை மாதிரி எத்தனை தடவை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து குவைத்தில் வந்து சப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த ரீதியாக தான் விசாரணை நடத்தப்பட்டு குவைத்தில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கட்டாயம் இதை தெரியப்படுத்துங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.